ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு முருகாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னோட தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். நான் தீபாவளிக்கு எனக்கும் என் பையனுக்கும் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு இந்த பார்ட் டூவில் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என் பையனுக்காக இந்த காட்டன் ஷர்ட் எடுத்தோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 445 ருபீஸு. ஆக்சுவலி குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக வளருவாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பலாம் காசு அதிகமாக போட்டு எடுக்க வேண்டாம், பிகாஸ் அது வேஸ்ட் ஆகிடும், அவங்க வளர்ந்த பிறகு சின்னதாக போயிடும். ஸோ அதனால் நம்ம ரீசனபிள் ப்ரைஸ்க்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக இருந்தால் ஓகே. இது வந்து 445. நான் இதெல்லாமே வந்து சென்னை சில்க்ஸில் எடுத்தேன், மதுரையில். ஸோ தம்பிக்கு வந்து இந்த கலர் பிடிச்சிருந்தது. இது பார்த்திங்கன்னா கீழே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி சின்ன கர்வ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில். ஸோ அப்புறம் இதுக்கு மேட்சாக வந்து ஒரு ஜீன் எடுத்தோம். அந்த ஜீனில் பார்த்தீங்கன்னா பெல்ட்டு, அப்புறம் அந்த சைடில் ஸ்ட்ரைப்ஸ்லாம் எல்லோ கலர். ஸோ மேட்சிங்காக இருக்கும் அப்படின்னு. இதுவும் நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இருந்தது ஜீனு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 585 ருபீஸு. ஸோ இது வந்து தம்பிக்கு ரொம்பவே மேட்சிங்காக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ எப்பயுமே குழந்தைங்களுக்கு ஜீன்ஸ் பேண்ட்டோ இல்லை மற்ற பேண்ட்ஸ் எடுக்கும் போது கொஞ்சம் லென்த்தியாகவே எடுங்க, வச்சு போடுற மாதிரி, பிகாஸ் நான் அதை ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு இதுதான் தம்பி வந்து தீபாவளிக்கு போட போகிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து ஜீனில் வந்து ஒரு 3/4 கூட எடுத்தோம். அவன் முதல் ஜீன் 3/4 தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான், அப்புறம் தான் வந்து பேண்ட்டுக்கு மாறிட்டான். இப்போ ரொம்பவே நல்லா ஹைட் இருக்கான். ஸோ இப்போ வந்து அவன் வந்துட்டு என்ன பண்ணனா, எனக்கு ஜீன் 3/4 வேணும், அங்கே பார்த்துட்டு கேட்டான். இது பார்த்தீங்கன்னா மூணு ப்ரைஸில் இருந்தது, 445, 545, 645. இதோட ப்ரைஸ் வந்து 445 ருபீஸு. இதுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இது வந்து நம்ம பசங்க சின்னதாகிடுவாங்க, இது பசங்க வந்து பெருசாக ஹைட் ஆனோன்னு இது வந்து சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு இதுவே வேணாம். இது வந்து 3/4, இதை நம்ம ஷார்ட்ஸாக கூட சரி அவன் வளர்ந்துட்டா யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ஹிப் சைஸ் வேணால் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து இந்த இடத்துல வந்து எம்மிங் பண்ண ஒரு டிசைன் கொடுத்துருந்தாங்க, இதுலேயே ஒரு சின்ன பெல்ட் மாதிரியும் இருந்தது. அப்புறம் வந்து இதுக்கு மேட்சிங்காக என்ன வந்து டிஷர்ட் போடலாம் இல்லை ஷர்ட் போடலாம். ஸோ வந்து நான் வந்து தம்பிக்கு ஆல்ரெடி நிறைய டிஷர்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஆனாலும் தம்பி வந்துட்டு என்ன பண்ணால், எனக்கு ஒரு ரெட் கலர் ஷர்ட் வேணும்னு சொல்லிட்டு என் பெரியம்மா ஒரு உடுமலைக்கு போயிருந்தேன். இந்த ஒரு ஷர்ட் மட்டும் நாங்கள் வெளியில் வாங்கினோம். இது 330 ருபீஸ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா. ஸோ வந்துட்டு இது வந்து ரெட்டு வந்து பிளாக்ல செக்டு மாதிரி, இதை வந்துட்டு அந்த எல்லோ அளவுக்கு குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது, ஓரளவு தான் இருக்கும். பட் யூஸ் பண்ணி பார்க்கலாமே. காட்டன் ஷர்ட், கொஞ்சம் இந்த லாங் ஷர்ட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாடல் இது. இது ஆக்சுவலி நல்ல கலர் காம்பினேஷனு. இதில் ப்ளூ வித் பிளாக் இருந்தது. தம்பி ரெட்டு தான் வேணும்னு சொன்னால், ஸோ அதனால அது அவனுக்கு எடுத்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு குர்த்தீஸ் கொஞ்சம் எடுத்தேன், அப்புறம் சுடி மெட்டீரியல்ஸ் எடுத்தேன், காட்டன் மெட்டீரியல்ஸு, அப்புறம் ஒரு லாங் ஃப்ராக் மாடல் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சுடி மெட்டீரியல் எடுத்தேன். இந்த காட்டன் மெட்டீரியலோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 545 ருபீஸு. நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தாங்க அங்கே. ப்ரைஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியாக இருந்தது, 250லேருந்தே ஸ்டார்டடு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபேண்டா கலர், ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. சம்மர் டைம்லலாம் நம்ம இது வேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ரெகுலர் வேர்க்கு தான் வாங்கினேன், நான் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ நான் காலேஜ்க்கு போட்டுக்கிறதுக்காக இது வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு ஒரு மாதிரி பாக்ஸ் டிசைனில் கொடுத்துருக்காங்க, பிளாக் காம்பினேஷன். இதில் துப்பட்டா அண்ட் பேண்ட் ரெண்டுமே வந்து பிளாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த டிசைன், இது ஆக்சுவலி ரெடிமேட்லேயுமே இருந்தது. அதில் நான் டிசைன்ஸ் பார்த்தேன் என்ன மாதிரி நெக்கு வச்சுருக்காங்கன்னு. அப்புறம் அது வந்து 845 ருபீஸு. இதுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேண்ட்டும் பிளாக் துப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க. அந்த துப்பட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சு அந்த டிசைனே பார்டரில் வச்சுருக்காங்க. இந்த பிளாக் பேண்ட்டையும் பிளாக் துப்பட்டாவையும் நம்ம வேறு குர்த்தீஸ்க்கு கூட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கிளாத் ரொம்ப சூப்பராக இருந்தது, துப்பட்டாவுமே நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மெட்டீரியல் கூட நான் எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் ரெட்டு காம்பினேஷனில், சேம் ப்ரைஸ் தான், அதுவுமே 545 ரேஞ்சில் தான் எடுத்தேன். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு நெக் வைக்கிறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி, பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஃப்ளாஸு இருக்க மாதிரி. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா துப்பட்டா ரொம்பவே பிளைன் துப்பட்டா தான் கொடுத்துருந்தாங்க. வேணும்னா நம்ம இதே மாதிரி டிசைன் பார்டர்ஸ் ஏதாவது கிடைச்சா வாங்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த துப்பட்டாவில். இது ரெட் கலரு, இந்த ரெட்டு வந்து பிளைன் தான். ஸோ இந்த பேண்ட்டையும் துப்பட்டாவே நம்ம வேறு குர்த்தீஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் 545. இந்த இது ஒன்று எடுத்தேன் நான். ஆக்சுவலி இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல காட்டன், சாஃப்டாக இருந்தது. இதில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருந்தது.
சேம் வந்துட்டு பிளைன் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் ஃபுல்லாகவே பிளைன். அப்புறம் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து கார்னரில் ஒரு குட்டி பார்டர் மாதிரி, இது என்ன டிசைனோ அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அங்கே வேணும்னா கீழே வந்துச்சுக்கலாம், இல்லைனா ஹேண்டு கூட வச்சுக்கலாம், இல்லை துப்பட்டாவோட எண்டில் கூட அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் ஃப்ராக் மாடல் ஒன்று வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த லாங் ஃப்ராக் மாடல் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிறைய சம்கி வச்ச டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஒரு லைட் எல்லோ ப்ளஸ் கோல்டன் கலர் ப்ளஸ் வந்துட்டு நேவி ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. இந்த இது பார்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்ல அந்த லாங் ஃப்ராக் அந்த ஸ்கர்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அண்ட் ஹாஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஒரு சைடு ஃபுல்லாக குட்டி குட்டி சன்ஃப்ளவர்ஸ். இது ஃபுல்லாகவே வந்து பிரிண்டட் கிடையாது, உள்ளே இது பண்ணது இந்த பட்டு சாரியில் வர மாதிரி உள்ளவே நெஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக பெரிய பெரிய சன்ஃப்ளவர்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து 2295 ரூபீஸ். இது வந்து நல்ல ஹைட்டாக சூப்பராக இருந்தது. இதுக்கு வந்துட்டு உள்ளவே வந்து ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க, நம்ம வேணும்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இனிமேல் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் டைம் இதை வந்து நான் ஹேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி எடுத்திருக்கேன், பட் லாங் ஃப்ராக் மாடல் எடுத்ததில்ல, இந்த குவாலிட்டி எடுத்ததில்ல, காட்டன் டைப்பில் தான் நான் போட்டிருக்கேன். பட் இந்த சில்க் குவாலிட்டியில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட் டைம் இதுதான் வேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது சென்னை சில்க்ஸில். பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு ஒரு 700, 800, 1500, 2000, below 2000 எல்லாமே வந்து வெளியே வந்துட்டு ஹேங்கரில் வச்சுருக்காங்க. அபவ் 2000 எல்லாமே அலைட்டுன்னு சொல்லி ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி பிரித்து வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி, இந்த குர்த்தி வந்துட்டு 795 எடுத்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, மல்டி கலரில் இருந்தது. இது ஃபுல்லாகவே வந்துட்டு லீவ் டிசைன் மாதிரி, இது பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே எம்ப்ராய்ட் பண்ணி. இது வந்து மல்டி கலர், ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்து ஆக்சுவலி ஒரு பிராண்டு, இந்த பிராண்டில் நிறைய இருந்தது, 2000, 3000 ப்ரைஸ்லலாம் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு எல்லோ குர்த்தி எடுத்தேன். இந்த எல்லோ குர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. கேர்ள்ஸ்லாம் வந்து ஏதோ அந்த பாட் மாதிரி இந்த ஸ்டிக் கேர்ள்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. பிளாக் காம்பினேஷனில் நான் எடுத்த அந்த ஆரஞ்சில் இருக்க பிளாக் பேண்ட்டையே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 595, காட்டனு, ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது. இது இது வந்துட்டு ஆக்சுவலி அந்த பிராண்ட் கிடையாது, இது வேறு. இதில் பார்த்தீங்கன்னா கையில் சைட்லேயுமே சேம் அந்த கேர்ள் வந்து ஏதோ பாட் வச்சுருக்காமல் இருக்கு. ஸோ அதே மாதிரி டிசைன் இருக்குது. எண்டில் பார்த்தீங்கன்னா பிளாக் பிளைனாக பார்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரெண்டு கலர் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேரட் க்ரீனில் எடுத்தேன். இந்த பேரட் க்ரீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் பேண்ட் போட்டால் நல்லாயிருக்கும், பிளாக் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது அந்த எம்ப்ராய்டரி. எப்படி பார்க்கும்போ உங்களுக்கு கலர் கொஞ்சம் லைட்டாக தான் தெரியும், ஆக்சுவலி டார்க்காக இருந்தது. பட்டன்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி கொடுத்து ரொம்ப அழகாக இருந்தது இந்த குர்த்தி. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 995. இது வந்து என்ன எல்லோரும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைப்பீங்க, இது உள்ளவே லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் நம்மளோட கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பாய்.